வணக்கம். முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டில் புதிதாக 485 பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக சற்று முன் தகவல் வெளியாகியுள்ளது. ஜூலை மாதத்தில் 2.7 கோடி சமூக வலைதள பதிவுகள் நீக்கப்பட்டுள்ளதாக மெட்டா நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. மாணவி ஸ்ரீமதி மரணத்தில் மர்ம முடிச்சுகள் அவிழ்க்கப்பட வேண்டும் என்று ரா முத்தரசன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பிரபல நடிகை, அதாவது அன்பேவா சீரியல் நடிகை மகாலட்சுமி, பிரபல தயாரிப்பாளர் ரவீந்தர் சந்திரசேகர் திருமணம் இன்று நடைபெற்றது. 8 வழிச்சாலை திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் ₹300 கோடியில் திருப்பணியை முதல்வர் மு க ஸ்டாலின் விரைவில் தொடங்கி வைக்கிறார். அமைச்சர் சேகர்பாபு தகவல். போதைப்பொருள் விற்பனையை தடுக்க ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், அமைச்சர் பொன்முடி வலியுறுத்தல். மருத்துவத்துறை காலி பணியிடங்கள் கண்டறியப்பட்டு நவம்பர் 15 தேதிக்குள் நிரப்பப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவிப்பு. சென்னையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மழைநீர் வடிகால் பணிகளை நேரில் ஆய்வு செய்தார் மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி. தமிழ்நாட்டில் 18 மாவட்டங்களில் இயல்பை விட 100% அதிகமாக மழை பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பேட்டி. ஊத்தங்கரை அருகே பாம்பாறு அணை மதகு இரும்பு கயிறு அருந்து தண்ணீர் வெளியேறியதால் வெள்ளப்பெருப்பு, கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை. கோவை மாவட்டத்திற்கு வரும் 8ஆம் தேதி ஓணம் பண்டிகை முன்னிட்டு உள்ளூர் விடுமுறை விடப்படுகிறது. ஜெயலலிதா மரணம் குறித்த விசாரணை அறிக்கை சட்டமன்றத்தில் வெளிப்படையாக விவாதித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மின் கட்டணத்தை உயர்த்த தடையில்லை, உயர்நீதிமன்றம் திடீர் அவசர உத்தரவு. முன்பதிவு செய்யப்பட்ட ஏசி வகுப்பு ரயில் டிக்கெட்டை ரத்து செய்தால் 5% GST, ஒன்றிய அரசின் அறிவிப்பால் ரயில் பயணிகள் அதிர்ச்சி. ரேசன் அரிசி கடத்தலுக்கு முற்றுப்புள்ளி வைத்தது தமிழக அரசு. இனி மூட்டைகளில் QR குறியீடு பயன்படுத்த முடிவு. காவல்துறை வாகனங்களில் உச்ச வரம்பை தாண்டி எரிபொருளை பயன்படுத்தினால் ஊதியத்தில் பிடித்தம் செய்ய திடீர் அறிவிப்பு. நன்றி.